அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் குழுமத்தில் குழுமியிருக்கும் ஆலிம்களே, நல்லோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, நாதாக்களே, இன்று ஒரு தகவல் என்ற தலைப்பின் கீழ் இந்த குழுமத்தின் வாயிலாக தினந்தோறும் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் பல்வேறு செய்திகள் உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக படைக்கப்படுகிறது. உங்களது துஆவை நாடிய நிலையிலே ஹதரத் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவர் அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் இல்லத்துக்கு வந்தார்கள். அந்த நேரத்திலே மரணித்து கிடந்த என்னுடைய கணவர் அபு சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது கண்கள் திறந்த நிலையில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்களை மூடிவிட்டார்கள். அதாவது உயிர் கைப்பற்றப்படுகிற போது அந்த பிரிந்து செல்லக்கூடிய அந்த உயிரை பார்த்த வண்ணமாக கண்களும் மேல் நோக்கியபடியே திறந்த நிலையில் இருப்பதால் அது திறந்த நிலையிலேயே இருக்கும். அருகாமையில் இருப்பவர்கள் கண்களை உடனே மூடிவிட வேண்டும். அப்ப இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் என்னுடைய கணவரின் கண்களை மூடிவிட்டார்கள். அந்த நேரத்திலே அங்கு பல நபர்கள் சப்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் சொல்லக்கூடாத வார்த்தைகள் கூட சொல்லி இருக்கலாம், அதாவது ஈமானுக்கு முரண்பட்ட வார்த்தைகள் கூறியிருப்பார்களா என்பது தெரியாது. அதுபோல அழ ஆரம்பித்தார்கள் வேகமாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், லா தத்உ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிஹைரின், நீங்கள் உங்களுக்காக நன்மையான துஆக்களையே கேளுங்கள், ஏனென்றால் மலக்குகள் உங்களுடைய துஆவுக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபைன்னல் மலாயிக்கத யுஅம்மினூன அலா மா தகூலூன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் ஒரு துஆவும் செய்தார்கள். என்ன துஆ? இறந்து போன அபு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். اللهم اغفر لي ابي سلمة وارفع درجته في المهديين واخلفه في عقبه في الغابرين واغفر لنا وله يا رب العالمين وافسح له في قبره ونور له فيه يا الله ابو سلمة வினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, நேர்வழி பெற்றவர்களின் கூட்டத்தில் அவரை சேர்த்தருள் புரிவாயாக, அவருடைய பதவியை உயர்த்துவாயாக, அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தார்களை கண்காணித்துக் கொள்வாயாக, ரப்புல் ஆலமீனே எங்களையும் அவரையும் மன்னிப்பாயாக, அவருடைய மண்ணறையை விசாலமாக்கி வைப்பாயாக, வஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி அவருடைய மண்ணறையை விசாலமாக்கி வைப்பாயாக, அவருடைய கபரை ஒளிமயமானதாக ஆக்குவாயாக என்று இறந்து போன அபு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ இது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நாதாக்களே, இன்று நாம் கவனிக்க வேண்டியது, இறந்து போனவர்களுக்காக துஆ செய்யக்கூடாது. இறந்து போனவர்கள் இறந்து போனவர்கள்தான், மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள், அவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாய்க்கிளிய பேசுகிற வஹாபிச கொள்கையுடையவர்கள் அந்த வழிகேடர்கள் சொல்லித் தருவது என்ன? இதுதான், இறந்து போனவங்களுக்கு துஆ செய்யாதீங்கன்னு சொல்லுவான். ஆனா ஈருலக சர்தார், உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன அந்த சஹாபிக்கு துவா செஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2130வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவிடப்படுகிறது. முஸ்லிம் ஷெரீஃப் அப்படின்ன உடனே தமிழாக்கம் பண்ணி ஒரு முஸ்லிம் ஷெரீஃப் வந்திருக்குதா இல்லையா, அந்த கிதாபை நீங்க பார்க்க கூடாது. அந்த கிதாபில் நான் சொல்லக்கூடிய நம்பரிலே எண்ணிலே இந்த ஹதீஸ் அங்கு இல்லை. நான் சொல்லுவது அரபியிலிருந்து பார்த்து சொல்லுகிறேன். நேரடி அரபியிலிருந்து உங்களுக்கு நான் மொழிபெயர்த்து சொல்லியிருக்கிறேன். 2130வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் அரபியினுடைய முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய வஹாபிகள்லாம் மரணித்தவங்களுக்கு துவா செய்யக்கூடாதுங்கிறாங்களே, அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாதா?
கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நாதாக்களே, நம்மவர்களுக்கு அகில சுன்னாவல் ஜமாத் என்று சொல்லப்படுகிற சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு, நம்முடைய நடைமுறைகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே இவர் இப்படி சொல்றாரு, அவர் அப்படி சொல்றாரு, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நபி அவர்கள் மரணித்தவருக்காக துவா செஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹும்மாஃபிரிலி அபி சலமா, அபு சலமாவுடைய குற்றத்தை மன்னித்து விடு. வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன, அவருடைய பதவியை உயர்த்து, அவருடைய பதவியை உயர்த்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நேர்வழி பெற்றோரின் கூட்டத்திலே அவரை சேர்த்திடுவாயாக என்றெல்லாம் மரணித்தவருக்காக துவா செய்திருக்கிறார்கள். எனவே நல்ல நடைமுறைகள், நல்ல வழிமுறைகள் அகலு சுன்னாவல் ஜமாஅத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து போதிக்கப்படுகிறது. அதை எடுப்போம், நடப்போம், சத்திய பாதையில் இருப்போம். மறுமையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெறுவோம். வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.